பன்னீர் ஆப்பிள் மரம். கேரளாவில் இதை வந்து ஜாம்பகான்னு சொல்லுவாங்க. சீசன்லாம் நல்லா வந்து காய்க்கும் இந்த பன்னீர் ஆப்பிள். வெல்கம் டு ராஜி ஆதித் ஹோம் குக். பன்னீர் ஆப்பிள் ஜாம் செய்ய தேவையான பொருட்கள்: பன்னீர் ஆப்பிள் 1/4 கிலோ, வெல்லம், தேவையான அளவு வாட்ரு. கேரளா சைடு ஜாம்பக்கான்னு சொல்லுவாங்க இதை, பன்னீர் ஆப்பிள்னு நம்ம சொல்லலாம். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இதில் சோடியம் குறைவான, கொலஸ்ட்ரால் அளவு இருக்கிறதுனால பக்கவாதம், வீக்கம், உடம்புல தேவையில்லாத வீக்கம் வந்து அதை க்யூர் பண்ணுது. இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பெருந்தமணி தடிப்பு, இரத்த அழுத்தம் போன்றவற்றை வந்து க்யூர் பண்ணுது. இதில் நியாசின்ங்கிற மூலக்கூறு அதிகமாக இருக்குது, அதனால் நம்ம இதயத்தில் நல்ல கொழுப்பின் அளவு வந்து அதிகரிக்க செய்யுது இந்த ஜாம்பைக்காய். அதே மாதிரி நம்ம உடம்புல தசை பிடிப்பு இருந்தாலும் நல்லா க்யூர் பண்ணும். இதில் பொட்டாசியம் இருக்கிறதுனால தசைகளின் வலிமையை வந்து அதிகரிக்க செய்யுது. இதை நம்ம பீஸ் பீஸாக வெட்டிக்கலாம், சின்ன சின்ன பீஸாக. பன்னீர் ஆப்பிள் ஜாம் செய்யறதுக்கு வாட்டர் பிரஸ் ஊற்றிக்கிறேன். ஜாங்கிரி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீர் ஆப்பிளை, உள்ளே போட்டலாம். இதுக்குள்ளே சின்ன சின்ன பிளாக் கலரில் வெதர் ஸ்ட்ரீட்ஸ் இருக்கும், அதை நீக்கிடணும். இவ்வளோ பெரிய பீஸாக போட்டால் தான் நம்ம எடுத்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். ரொம்ப வந்து மிக்சியில் அரைச்சி போகிறதெல்லாம் டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்படி சாப்பிடும்போது புளிக்கும், நம்ம ரெண்டு பழம் சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் நம்ம பல்லம் கூச வந்துடும். ஜாமா சாப்பிடும்போது நிறைய சாப்பிடலாம், டேஸ்ட் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பன்னீர் ஆப்பிளுடைய இந்த கலர்லாம் எப்படி இதில் வந்து இறங்குது பார்த்தீங்களா, அந்த பிங்க் கலர்லாம் அப்படி சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு போடும்போது டார்க்காக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ லைட்டாக மாறிச்சு பார்த்தீங்களா. பன்னீர் ஆப்பிள்னா வேகணும், ஸோ ஸ்டவ்வோட ஃப்ளேமை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாம். ஒரு பிளேட்டை போட்டு மூடிச்சிடு. இன்னும் ஜாம் ரெடி ஆகலாம். அந்த வெள்ளத்தோடு சேர்ந்து நல்லா கொலையாக வந்துருச்சு. நம்மளுக்கு இப்படி எடுத்து சாப்பிட பிடிக்கலன்னா மிக்சியில் போட கொஞ்சம் மையாவே அரைச்சிக்கலாம்.
ஓவர் இனிப்பு நம்ம சேர்க்க வேண்டாம், ஏன்னா அந்த லைட் புளிப்பு இருந்தால் அந்த ஜாம் டேஸ்ட்டாக அந்த மாதிரி இருக்கும். இந்த சோடியம் பொட்டாசியம் நியாசின் இந்த மாதிரி சத்துக்கள் இருக்கிறனால நம்ம ரெகுலர் எடுத்து வரலாம். ரத்த அழுத்தம் உள்ளவங்களாம் நல்லா டெய்லி சாப்பிட்லாம், ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு வரலாம். திடீர் நமக்கு தசைப்பிடிப்பு ஆயிடுச்சுன்னா இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்லாம். கொஞ்சம் பிளேட்டை போட்டு மூடி வேக விடலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் திக்காகணும். பனீர் அப்பிள் ஜாம் இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பார்க்கவே சைனிங்க அழகாக இருப்பாருங்களா. கலரே அப்படி அந்த பிங்க் கலர்லாம் மாறிடுச்சு. கால் கிலோ பனீர் ஆப்பிள் போட்டது கொஞ்சம் மாறிடும், ஏன்னா அது வேகும்போது ஜாம் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துக்கணும். ஓகே, ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. பனீர் ஆப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு.
இது சாப்பிட அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். பன்னீர் ஆப்பிள் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்திக்கு இட்லிக்கு சாப்பிடலாம், வெறுதும் சாப்பிடலாம். இந்த பன்னீர் ஆப்பிள் வந்து ஜாம் எப்படி செய்யணும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா ராஜி ஆதித் ஹோம் குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி என்னோடய யூடியூப் சேனலில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேஸ்டான சத்தான பன்னீர் ஆப்பிள் ஜாம் செஞ்சு சாப்பிடுங்க. பன்னீர் ஆப்பிள் செஞ்சு ஜாம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பன்னீர் ஆப்பிளில் சோடியம் கொலஸ்ட்ரால் அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால் வீக்கம் நம்ம உடம்புல தேவையில்லாத வீக்கம் பக்கவாதம் இதை வந்து க்யூர் பண்ணுது, இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது, பெருந்தமணி தடிப்பு இரத்த அழுத்தம் போன்ற உடல்நிலை குறைவை வந்து க்யூர் பண்ணுது. இந்த நியாசிங்கிற மூலக்கூறு வந்து இருக்கிறதுனால நம்ம இதயத்தில் நல்ல கொழுப்பின் அளவு வந்து அதிகரிக்குது. அப்புறம் நம்ம உடம்புல தசைப்பிடிப்பு தேவையில்லை தசைப்பிடிப்பு வந்து அதையும் க்யூர் பண்ணுது. பொட்டாசியம் இருக்கிறதுனால தசைகளின் வலிமையை வந்து அதிகப்படுது.